Hi, hello guys, welcome back to Fire Gaming Evan guys. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இந்த ட்ராக் ப்ராப்ளம் அக்யூரசி ப்ராப்ளம்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். 3.0 உள்ள லெஃப்ட் சைட் ரைட் சைடு ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுதான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கீங்க, பார்த்துங்க. ஃபஸ்ட் வந்து லிங்க் டு எஸ்டிடி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஓல்டு கேமல்பரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இருக்கிற கேமல்பரை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 1.0 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னடா 3.0 வீடியோ போடுறேன், 1.0 இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், என் காதில் விழுவுது. பட் இருந்தாலும் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க கைஸ். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓப்பன் கொடுத்துருவாங்க, டன் கொடுக்குங்க கைஸ். டன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயரில் போயிட்டு உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேனேஜரில் போயிட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். 1.0 பார்த்துங்க, இது வந்து 1.0 கேம் ஹெல்ப்பரு. இதை வச்சு தான் நம்ம 3.0 உயிர் கொடுக்க போகிறோம். 3.0 இதோட ஃபைலில் வந்து நீட்டாக இருக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, ஓப்பன் பண்ணுங்கள். 1.0 ஓப்பன் பண்ணி ஃப்ரீ ஃபயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃப்ரீ ஃபயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுங்க கைஸ், உள்ளே போகட்டும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் கீஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன் 1.0வில். அதை வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாகும், அதனால தான் நானே செட் பண்ணிட்டேன் முன்னாடியே. இது 1.0 கீஸ் கைஸ். நான் ஃபுல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டேன், நல்லா வந்து பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னை பார்த்து வச்சுக்கிறனால வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வைக்கணும். இதுக்கு தனியாக வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுவோம் இதுக்கும் தனியாக. ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கீஸை போயிட்டு காப்பி பண்ணணும். அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் ஃபைல் மேனேஜர், இதுதான் எஃபெக்ட்ஸ் ஃபைல் மேனேஜர். இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் இங்கே இருக்கா. ஓகே கைஸ், இது வந்து இதெல்லாம் ஓகே கொடுத்துங்க. இது வந்து டேட்டா ஃபைலுக்குள்ளே போங்க, கொஞ்சிருங்க. ஓகே, டேட்டா ஃபைலுக்குள்ளே போனதுக்கு அகெயின் ஒரு இன்னொரு டேட்டா ஃபைல் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளேயும் போய்க்குங்க. அதுக்குள்ளே போய்ட்டு கீழே போனதுக்கப்புறம் நம்மளோட கேம் ஹெல்பர் இங்கே இருக்கும், அந்த ஃபைலை மட்டும் இதான் செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் காப்பி பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி பல ஃபைல்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு சேவ் பண்ணி வச்சுங்க கைஸ். நான் டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு பேஸ்ட் கொடுத்துட்டேன். இல்லைங்க சும்மா போட்டோம்னா காணாம போயிடும். அதனால் வந்து ஒரு போல்டரை போட்டுக்கிறேன். ஒரு போல்டரை வந்து போட்டுட்டு அது வந்து ஃப்ரீ ஃபயராக என்ன பேர் கொடுக்கலாம், ஃப்ரீ ஃபயர்னே கொடுத்துர்லாம் கைஸ். ஃப்ரீ ஃபயர்னு வந்து பேர் கொடுத்தாச்சு, ஃப்ரீ ஃபயர் கீனே பேர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வேலைலாம் முடிஞ்சு கீஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் கைஸ் இந்த ஸ்டெப்பு வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கேம் ஹெல்ப்பரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். இது மேலே வந்து கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து லிங்க் டு எஸ்டிடியில் போய் பண்ணிக்கலாம். லிங்க் டு எஸ்டிடியில் பண்ணுறது தான் கைஸ் நமக்கு எப்போதுமே வந்து நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும் கைஸ். இப்போ வந்து ஜெண்டர் கொடுத்துக்குங்க. லிங்க் டு எஸ்டிடியை வந்து ஜெண்டர் அது ஆல்ரெடி நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. உங்கள் பழைய கேம் ஹெல்ப்பர் அன்இன்ஸ்டால் பண்ணுறப்ப நான் கொடுக்காம விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்துடும் மேலே. இதுதான் வந்து 1.0 கேம் ஹெல்ப்பர். இதை பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க கைஸ். எங்கடா ஒரு இளவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க கைஸ். அதை வந்து கொடுத்து முடிச்சுருங்க. அதை கொடுத்து முடித்தோன்னு அவங்களே சடன் பண்ணணும், எனக்கு ரெக்கார்டிங் கட் ஆயிடும். அதனால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிச்சுட்டு வந்துடுச்சு. இன்னுமே ஒன்று கொஞ்சம் சக்காய் சக்காய் இருக்காமல் சடன் பண்ணிட்டு வந்துருக்கு கைஸ். அதான் கைஸ் பெஸ்ட்டு. நான் வந்து சடன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சடன் பண்ணிட்டு திரும்ப வந்து உள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். கேம் ஹெல்ப் போர்டுன்னு இருக்கா கைஸ், ஹெல்ப் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, 3.0 கேம் ஹெல்ப்பரு. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சடன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலாகவே கொடுத்துருங்க. 8 மினிட் கைஸ் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க கைஸ். இது கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகுது, கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும். டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் வேலை முடிஞ்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஆட்டோ ரன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ ரன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் ஹெல்ப்பருக்கு ஆட்டோ ரன் கொடுத்துருங்க. இது மெயின் கைஸ், முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. இது கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். அந்த ஃபைலு ஆப்டி இது போயிட்டு இதுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து திரும்ப நோட்ற வந்து செக் பண்ணிக்கோங்க. கொடுக்காட்டி திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்து பண்ணி வச்ச ஸ்டெப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டதே அந்த மாதிரி ஆகிப்போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக டவுன் ஆகி முடிச்சிருச்சு. டவுன்லோடு சரி,
இப்போ வந்து ஃபுல்லாக ஆகி முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த இது வந்து சிஸ்டம் ஃபைலை வந்து மாற்றணும் சிஸ்டம் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த நேரம். இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, லிங்க் டு ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா 3.0 அதிலே காட்டுது. கன்வெர்ட் டு சிஸ்டம் மேப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்குங்க. கன்வெர்ட் டு சிஸ்டம் மேப் வந்து கொடுத்துங்க கைஸ். நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து சடனாக இருந்துச்சு, கொடுத்தேன்னா எனக்கு இதாகிடும். அதனால் நான் வந்து கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் பார்த்தீங்கன்னா. இங்கே அன்இன்ஸ்டால் வந்து காட்டக்கூடாது, அப்போ தான் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். கன்வெர்ட் டு சிஸ்டம் மேப் கொடுத்து சடன் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்து பாருங்கள். மேனேஜில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்துட்டோம். நம்மகிட்ட இருக்கிற ஃபைலை வந்து காப்பி பண்ணி கொண்டு போய் அங்கே போடணும். இப்போ வந்து காப்பி பண்ணிக்கோங்க, நம்மகிட்ட இருக்க ஃபைலை எஃபெக்ட்ஸ்க்குள்ள போயிட்டு டாக்குமெண்ட்ஸில் வச்சா நம்ம டாக்குமெண்ட்ஸில் வந்து காப்பி பண்ணிட்டு சிஸ்டம் ரூட்டுக்குள்ள போய்க்கலாம். சிஸ்டம் ரூட்டுக்குள்ள போய்ட்டு ஓகேலாம் கொடுத்து ரெடி ஆகி முடிச்சாச்சு. இப்போ டேட்டாக்குள்ளே போங்க, அகைன் ஒரு டேட்டாக்குள்ளே போங்க. எங்களோட டேட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டாக்குள்ளே வந்து போங்க. ஒன்றுமே இல்லை கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட்டு தம்பி ரொம்ப ரொம்ப மேலே இருக்குவார். ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே இருக்கிறது வந்து பேஸ்ட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், இது வந்து பேஸ்ட்டு கொடுத்தோன்னே வந்து ஓவர் ஹைட் மெரிச்சு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு கைஸ். இப்போ வந்து வளைச்சி வந்து ஒரு ரவுண்டு வரும், அவ்வளோதான் வளைச்சி ஒரு ரவுண்டு வந்துச்சா அது ஜோடி முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண அடிச்சிருங்க. ஒரு ரிஃப்ரெஷ் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். இப்போ வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லோடாகும், அதை நான் ஸ்கிப் பண்ணிக்குவேன். கொஞ்சம் லோடாகிறத வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வருது. இந்த எரர் வந்துச்சுன்னா அவங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக வந்து கேம் ஹெல்பர் வந்து எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமை எக்ஸிட் கொடுத்துருங்க. கேமாக கூட கேமை எக்ஸிட் பண்ணிடுங்க. எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் கேம் ஹெல்பர் அந்த விண்டோ ஐக்கனை பிடிச்சி கேம் ஹெல்பர் வந்து மேனேஜ் கொடுத்துருங்க. மேனேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குள்ளே போய்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க கைஸ். ஒரு சிம்பிளான வேலை தான், கிளியர் டேட்டா மட்டும் கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் கைஸ் கம்ப்ளீட் கைஸ். இனிமேல் உங்களுக்கு அந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் நேரம். நீங்கள் டோன்ட் வரி கைஸ், கவலையே பட தேவையில்லை, நேரம் எரர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். 3.0 HR தாறு மாற அவ்வளவு, அதுக்கான செட்டிங்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எரர் வரல, நமக்கு வந்து கேம் ஹெல்பர் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து ஜாய்ஸ்டிக்லேருந்து கீபோர்டுக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சா 1.0 வச்ச செட்டிங்ஸ் வந்து 3.0 வந்துச்சு. இனிமேல் கீஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது கைஸ் இனிமேல். ஓகே கைஸ், இந்த நான் வந்து சொன்ன கடமையை வந்து காப்பாற்றிட்டேன். அதனால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பது உங்கள் ஃபயர் கேமிங் எவன் கைஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேளுங்க கைஸ், லோ அண்ட் பீஸில் நான் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணுவோம். ஓகே கைஸ், பாபா டாடா, சி யூ.